ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது மாறிகளை கெழுக்களாக கொண்ட இரண்டாம் வரிசை உடைய நேரிய வகைக்கெழு சமன்பாடுகள் அதாவது செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் அந்த ஹெட்டிங்கில் அடுத்த டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அடுத்த வகையான வகைக்கெழு சமன்பாடுகளை பற்றி படிக்க போகிறோம். அதனுடைய பொதுவான அமைப்பு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இங்கே இருக்கிற டி பை டிஎக்ஸ், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை கேபிட்டல் டி ஸ்கொயர் என்னும் டி பை டிஎக்ஸை கேபிட்டல் டின்னும் பேர் வச்சோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? ஏ இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் பி இன்ட்டு கேபிட்டல் டி இன்ட்டு ஒய் ப்ளஸ் சி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒய்யை காமனாக எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ டி ஸ்கொயர் ப்ளஸ் பி டி ப்ளஸ் சி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் அந்த வகைக்கெழு சமன்பாட்டினுடைய பொதுவான அமைப்பு, ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது தான். இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து துணை சமன்பாடுன்னு ஒன்று அமைப்போம். அதாவது த ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னென்னா இந்த டிக்கு பதிலாக இங்கே எம்னு சொல்லி அப்ளை பண்ணுவோம். அப்போ கிடைக்க போகிறது ஏ இன்ட்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எம் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுற வேண்டியது. இந்த ஒய்யும் வராது, ரைட்டில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸும் வராது. இதான் நமக்கு தேவையான ஆக்சிலரி ஈக்குவேஷன், துணை சமன்பாடு. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு, அதனால் ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். அந்த ரெண்டு ஆன்சரை வந்து எம் ஒன் எம் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற போகிறோம். இந்த ரெண்டு எம் ஒன் எம் டூங்கிற மதிப்புகள் வேல்யூஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேஸ் எம் ஒன் எம் டூ ரெண்டுமே சமமாக இல்லாமல் வரலாம். எம் ஒன் நாட் ஈக்குவல் டு எம் டூ ரெண்டு ஆன்சரும் வேறு வேறு ஆன்சராக வந்துச்சுன்னா அப்போது சிஎஃப்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், தமிழில் நிரப்பு சார்பு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுக்குண்டான ஃபார்முலா தான் இது, ஏ இன்ட்டு இ பவர் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எம் டூ எக்ஸ். எம் ஒன் எம் டூ ரெண்டும் வெவ்வேறையாக இருந்தால், அதே நேரம் இங்கே கண்டுபிடிச்ச அந்த எம் ஒன் எம் டூ ரெண்டுமே சமமாக இருந்தால் அதான் கேஸ் டூ, நிலை ரெண்டு, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் எம்முனே பேர் வச்சிட வேண்டியது. அப்போ சிஎஃப் எழுதுறதுக்கு உண்டான ஃபார்முலா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஃபார்முலா, நிரப்பு சார்பு சிஎஃப் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எம்எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். முதல் ரெண்டு கேஸ் முடிஞ்சு சப்போஸ் நீங்கள் இதை சால்வ் பண்ணி இந்த சமன்பாடை தீர்த்து கிடைக்கக்கூடிய விடை இந்த அமைப்பில் வந்தால் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டாங்கிற அமைப்பு, அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், கலப்பெண்களாக விடை கிடைத்தால், கலப்பெண்கள் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு பசங்களுக்கு இருக்குது, நமக்கு வந்து இல்லை, தேர்ட் குரூப்பில் வந்து கலப்பெண்கள் பற்றி கிடையாது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் லைட்டாக என்னன்னா, நம்ம இங்கே சால்வ் பண்ணும்போது தீர்க்கும்போது விடை வந்து இந்த அமைப்பில் வரும். இதில் வரக்கூடிய இந்த ஐங்கிறது என்னன்னா ரூட் ஆஃப் மைனஸ் ஒன், அதை நம்ம சம் செய்யும்போது தெளிவாக புரியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு ரெண்டு ரூட்டு கிடைத்தது அப்படின்னு சொன்னானாக்க சிஎஃப் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் ப்ராக்கெட் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலாக எம் ஈக்குவல் டு இங்கே நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்னு கிடைக்கும், ரெண்டு ஆன்சர் கிடைக்கக்கூடியது, ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், ரெண்டுமே கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதனால் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டாங்கிற அமைப்பில் தான் இருக்கும். நமக்கு அதில் தேவை ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான். ஆல்ஃபாங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு லெஃப்டில் இருக்கக்கூடியது, பீட்டாங்கிறது ஐக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது, ஐயோடைய கெழு என்னவோ அதுதான் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ அதை வச்சு சிஎஃப் ஈக்குவல் டு எழுதினோம்னா இ பவர் இந்த ஆல்ஃபா எக்ஸ் வித்தின் ப்ராக்கெட் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். ஸோ அந்த சிஎஃப் கண்டுபிடிச்ச பிறகு தீர்வுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னானாக்க சொல்யூஷனுக்கு வந்து என்ன ஆன்சர்னா ஃபார்முலா
y equal to cf plus pi அப்படினு சொல்லி பாருங்களா y equal to cfங்கிறது நமக்கு தெரியும் இப்போதான் பார்த்தோம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் நிரப்பு சார்பு அப்படினு சொல்லி மூணு கேஸ் பார்த்திருக்கோம் இந்த pi அப்படிங்கறது என்னன்னா பர்టిక్యులர் இன்டகிரல் சிறப்பு தொகை அப்படினு சொல்லி பேரு அது என்ன அப்படினு சொன்னானக்க அதுக்கு ரெண்டு டைப் வருது ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா rhs நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இரண்டாம் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாடு செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதில் வரக்கூடிய அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோன்னு வந்தால் பர்டிகுலர் இன்டகிரல் பிஐ ஈக்குவல் டு ஜீரோ தான் அதனால் கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் மட்டுமே எப்போது ரைட் ஹேண்ட் சைடு எஃப்எக்ஸ் வந்து ஜீரோன்னு வந்தால் இதை தவிர்த்து வேறு சார்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இ பவர் ஏஎக்ஸ்ன்னு சொல்லி வரும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் இப்போ இந்த மாடலுக்கு ஒரு சில கணக்குகளை பார்க்கலாம் பயிற்சி 4.5ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வருவனவற்றை தீர்க்க பின்வரும் வகைக்கெழு சமன்பாடுகளை தீர்க்க எக்ஸசைஸ் 4.5ல் ஹெட்டிங் என்னென்னா சால்வ் த ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு செம் என்னென்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6dy பை டிஎக்ஸ் ப்ளஸ் 8y ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய இந்த டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு போல கேப்டல் டி ஸ்கொயரும் மைனஸ் 6 டி பை டிஎக்ஸுக்கு போல கேப்டல் டியும் ப்ளஸ் 8 போட்டு ஒய் அப்புறம் காமனாக எடுத்துட்டோம்னா ஸோ இது மொத்தமும் ப்ராக்கெட்டில் வந்துடும் இன்ட்டு ஒய் வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் அதாவது கேப்டல் டி ஸ்கொயர் மைனஸ் 6d ப்ளஸ் 8 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி இப்போ இதை வச்சு துணை சமன்பாடு அப்படின்னு சொல்லி எழுதணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும்னா டிக்கு பதிலாக எம் போட்டு எழுத போகிறோம் அதாவது எம் ஸ்கொயர் மைனஸ் 6m ப்ளஸ் 8 ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பெருக்கினானாக்கா 8 கூட்டினா மைனஸ் 6 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ப்ளஸ் 8 சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் 6 அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு ஃபேக்டர்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 2 கிடைக்கும் மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 2 போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 டூ சார் 8 அதே மைனஸ் 4 ப்ளஸ்ஸு மைனஸ் 2 அப்படின்னா மைனஸ் 6 கிடைக்கும் இப்போ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா வெறும் எம் மட்டும் இந்த இடத்துல கிடைக்கும் இல்லையா அதனால் இது குவாட்ராட்டிக் ஃபேக்டராக இருக்கிறனால ரெண்டு ஃபேக்டர்லேயுமே எம் வரணும் அதாவது இது ஒரு இருபடி சமன்பாடாக இருக்கிற காரணத்தினால கண்டுபிடிச்சிருக்கிற அந்த ரெண்டு காரணியிலையுமே நமக்கு எம் வரணும் அதனால் முன்னாடி எம் போட்டுற வேண்டியது ஸோ எம் மைனஸ் 4 இன்ட்டு எம் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் காரணிகள் இப்போ எம் மைனஸ் 4 ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம் அல்லது எம் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம் எம் மைனஸ் 4 ஜீரோவாக இருந்தால் எம்மோட வேல்யூ 4 எம் மைனஸ் 2 ஜீரோவாக இருந்தால் எம்மோட வேல்யூ 2 இதை எம் 1னு வச்சுக்கிற போகிறோம் 4 இதை எம் 2னு வச்சுக்கிற போகிறோம் 2 ரெண்டுமே வேறு வேறு ஆன்சர் தட் இஸ் எம் 1 நாட் ஈக்குவல் டு எம் 2 அதனால் சிஎஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நிரப்பு சார்பு சிஎஃப் எழுதுறதுக்கு ஃபார்முலா ஏ இன்ட்டு இ பவர் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எம் டூ எக்ஸ் இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் 4x ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் 2x நீ அடுத்து ஃபைனலாக பிஐ கண்டுபிடிக்கணும் சிறப்பு தொகை பர்டிகுலர் இன்டகிரல் கண்டுபிடிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்த ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா ஜீரோங்கிற காரணத்தினால பிஐயும் ஜீரோ தான் அதனால் கிடைக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு ஃபார்முலா எழுதும்போது ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ அப்படின்னா இதில் இந்த பிஐ ஜீரோ ஆயிரும் ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் மட்டும் கிடைக்கும் ஸோ ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு ஏ இ பவர் 4x ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் 2x